முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நம்ம எல்லாரும் இது பண்ணோம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இத்தனை நாள் போராடினது வந்து ஒரு அமைதியான ஒரு ஒரு முறையில போராடி இருக்கோம். அதுக்கு வந்து ஒரு விதத்துல வந்து நம்மளுடைய இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அரசாங்க சைட்ல இருந்து. அதுல வந்து சில பேருக்கு உடன்பாடு இருக்கலாம், சில பேருக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு காலையில கூட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க வந்து இதை வந்து கேட்டுட்டு எங்க சைட்ல இருக்கிற லாயர்ஸ் கிட்ட பேசிட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த டைம் கொடுத்துருக்கலாம், பட் வேற வழி இல்லாம போலீஸ்காரங்களும் லட்டி சார்ஜோ எதுவுமே பண்ணாம புடிச்சு எப்படியாவது கூட்டத்தை அங்க இருந்து கலைக்கணும்ன்றது அவங்களோட நோக்கமா இருந்ததே தவிர அவங்க எந்த விதத்திலயும் வந்து தவறா நடந்துக்கல. ஆனா அந்த ஒரு 2 மணி நேரம் கொடுத்துருந்தா அவங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் பேசி அவங்க ஒத்துக்கணும். ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில நான் என்ன வேணா நினைக்கலாம், யார் வேணா என்ன வேணா நினைக்கலாம், ஆனா மக்கள் ஒத்துக்கணும். ஏன்னா இது வந்து மக்களுடைய மூமெண்ட், இது ஸ்டூடெண்ட்ஸோடைய மூமெண்ட். ஸோ தனிப்பட்ட முறையில சிலம்பரசனுடைய கருத்தை போயிட்டு நான் வந்து மக்களை வந்து திணிக்க முடியாது, நீங்க இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் யாராலையுமே அதை சொல்ல முடியாது, அதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா யார் பின்னாடியும் இந்த கூட்டம் வரல, எல்லாரும் உணர்வு பூர்வமாக ஒரு தாயில இருந்து குழந்தையில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெரியவர்ல இருந்து எல்லாருமே இந்த மூமெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இது வந்து வேற ஒரு ரூபத்துல வந்து இது விஸ்வரூபமா எடுக்கிறதுனால, வன்முறை அதிகரிக்கிறதுனால நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு விதத்துல வெட்டி கிடைச்சிருக்கு. அதை வந்து நான் வந்து எடுத்துக்கல, உங்களுடைய நீங்க வந்து என்ன கேக்குறீங்களோ அது வந்து 100% வந்து நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எடுக்கிற ஒரு டிசிஷனை மட்டும்தான் நான் ஏத்துப்பேன். என்னுடைய கருத்தை வந்து உங்ககிட்ட நான் திணிக்க மாட்டேன். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப வர்ஸ்டா போறதுனால, நிறைய வன்முறைகள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, நான் ரிக்வெஸ்ட் பண்றது நம்மளுடைய பிள்ளைங்க கிட்ட, நம்மளுடைய ப்ரொடெஸ்டர்ஸ் கிட்ட, இப்ப இந்த நேரத்துல எல்லாருடைய பாதுகாப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு இப்ப வந்து நம்மளுடைய உணர்வோ நம்மளுடைய உணர்ச்சியோ இப்ப தேவையில்லை. ஏன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி வன்முறை நடந்ததுன்னு சொன்னா நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே நாசமா போயிடும். அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, அதுவும் ஆஸ் எ ரிக்வெஸ்டா பர்சனலா உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறையினால பயத்தினால கிடையாது. தமிழன் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான், எனக்கு வந்து எந்த விதத்திலயும் பயம் கிடையாது, நான் என்னைக்குமே உங்க பின்னாடி நிப்பேன், இப்பவும் நான் வந்துட்டு தான் இருக்கேன். ஆனா நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்துல நம்ம வீரத்தை காட்டுறதை விட அவங்க ஆல்ரெடி இப்படி வந்து ஒரு விஷயம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு சட்டம் வேணும்ன்றது நீங்க கேட்கறது எல்லாமே நியாயம் தான். நம்ம சைட்ல இருந்து வச்சு அது எல்லாமே ஓகேவான்னு அவங்க கிட்ட அழகா நம்ம பேசி விக்டோரியஸா சந்தோஷமா நம்ம எல்லாரும் வந்து வெற்றியோட அழகா அங்க இருந்து போயிருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா ஒரு சின்ன அசம்பாவிதமா இது வந்து நடந்துருச்சு, ஒரு திருஷ்டி மாதிரி இது நடந்துருச்சு, அதை அப்படி எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு வெற்றி தான், இது நம்மளுக்கு வெற்றி தான், இது நம்மளுக்கு வெற்றி தான். அப்படி இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்து போராடுவோம், இந்த போராட்டம் நிக்காது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நான் ரிக்வெஸ்ட் பண்றது, என் பேச்ச நீங்க கேட்கறதும் கேட்காததும் உங்களோட இஷ்டம், நான் உங்க யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் நிப்பேன், கண்டிப்பா நான் போராடுவேன். ஆனா எனக்கு யாருக்கும் எந்த விதத்திலையும் பாதிப்பு வரக்கூடாது, இதனால யாருக்கும் ஹர்ட் ஆகக்கூடாது, யாருக்கும் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வரக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய அத்தனை பசங்க, ஏன்னா உங்களுடைய உண்மையான நேர்மையான அந்த உணர்வுக்கும் இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், இது நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம போராட்டத்தை நடத்த தேவை கிடையாது. அப்படி ஏதாவது இதுக்கப்புறம் அவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க வாக்கு மீற முடியாது. அப்படி இதை மீறி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னு சொன்னா திருப்பி நம்ம எல்லாரும் அகிம்சை வழியில எந்த பிரச்சனையும் இல்லாம தான் நம்ம போராடணுமே தவிர, சண்டை போடுறதோ யாரு எந்த விதத்திலையும் நம்ம வந்து இது பண்றதோ நம்மளுக்கு தேவை கிடையாது, நம்ம பண்ணவும் போறது கிடையாது. உங்க பின்னாடி என்னைக்குமே நான் நிப்பேன், உங்க